ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வேக்கன்சி வந்து பாருங்கள் ஆயிரத்தி நாற்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது மொத்தமாக ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் தான் ஸோ எடுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ட்ரி மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி அதுக்கப்புறம் பி வந்து ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்பிஐ வங்கியிலேருந்து பாருங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அதிகார நிலையான பதவிகளில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து பாருங்க நைன்டீன் ஜூலைலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சென்ட்ரல் ரிசர்ச் டீம் கேட்டரில வந்து பாத்தோம்னா ப்ராடக்ட் லீடு சப்போர்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர்ல வந்து பாருங்க டெக்னாலஜி பிசினஸ் கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டகிரி அதுக்கப்புறம் விபி ஹெல்த்துங்கிற கேட்டகிரி ரிலேஷன்ஷிப் மேனேஜர்லேயே டீம் லீடு அதுக்கப்புறம் ரீஜனல் ஹெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஓவராலாக வேகன்சி எவ்வளோ வந்திருக்குன்னா ஆயிரத்தி நாற்பது வேக்கன்சி வந்திருக்கு அதில் வந்து பாருங்கள் மேலே இருக்கிற அந்த ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பற்றி ஒரு அஞ்சு போஸ்டிங் பக்கம் நாலு போஸ்டிங் பக்கம் உங்களுக்கு வந்து மும்பையில் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தினா ஆல் சர்க்கிள்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தினா நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அதேமாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க மினிமம் தேர்ட்டிலருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க சோ நீங்க எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ இந்த வேகன்சி வந்து ஆயிரத்தி நாற்பது வேகன்சிங்கிறது உண்ணம் கூட வந்து உங்களுக்கு அதிகமாக கூட வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே இங்க கொடுத்துருக்காங்க சோ இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பேஸ்டான வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இன்ட்ரி வந்து உங்களுக்கு லெட்டராக வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க யார் ஃபைனல் செலக்ஷனோ அது வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூல வந்து உங்களுக்கு வந்து ஸோ அவங்க வந்து லெட்டர் மூலியமாக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலியமாக அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் தான் வந்து வைக்கப்போது ஸோ அதாவது அறுபத்தொரு லட்சம் வந்து பார்த்திங்கனா ப்ராடக்ட் லீட்டுக்குலாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜருக்குலாம் முப்பது லட்சம் பர் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க விபி ஹெல்த்துக்குலாம் நாற்பத்தஞ்சு லட்சம் பர் வந்து வந்துருக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க ஐம்பத்திரண்டு லட்சம் அதுக்கப்புறம் ரீஜினல் எட்டுக்கெலாம் அறுபத்தாறு லட்சம் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெலாம் நாற்பத்தி நாலு இந்த மாதிரி வந்து சாலரி வந்து உங்களுக்கு மினிமமே வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே தான் வந்து இருக்க போது உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கான சாலரி வந்து வரும் அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சுருக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ரிசர்ச் டீமில் வந்து ப்ராடக்ட்லீடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எம்பிஏஓஓஓ இல்லைனா பிஜிடிபிஎம் இல்லைனா பிஜிடிபிஎம் மாதிரி வந்து பிஜிடிஎம் மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அதுலேயே நீங்கள் அப்படி இல்லைனா சிஏ சிஎஃப்ஏ நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மேண்ட்டரி குவாலிஃபிகேஷன் தான் வந்து முக்கியம் உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்ட்ரல் ரிசர்ச் டீம்லேயே வந்து சப்போர்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரியோ எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் காமர்ஸு ஃபினான்ஸு எக்கனாமிக்ஸு மேனேஜ்மெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸு ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டகிரி இதுக்கும் நீங்கள் எம்பிஏ எம்எம்எஸ் பிஜிடிஎம் இல்லைனா வந்து எம்இஎம்டெக் பிஇபிடெக் பிஜிடிபிஎம் மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை லெவல் சேலரி தான் வந்து இருக்க போகுது அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் தான் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்பிஏ பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஆகும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க டிகிரி முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்க ஸோ மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க எல்லாத்துக்கும் பிஜி முடித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து செலெக்ஷன் மெத்தடுமே வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அந்த இன்ட்ரிவிக்கு வந்து நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்தாலும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டி பிடபிள்டி இருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது இதை தவிர மீதி இருக்கிற கம்யூனிட்டினா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும் மீதி இருக்கிற கேட்டகிரிலாம் வந்து ஃபீஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் இருந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்